Havells BLDC Plus Fan. Innovative technology, stunning designs, energy efficient range. Havells, kaatru maarum. நீங்க யாருங்க? கௌதம் வீடு தானே இது? என்ன விஷயம்? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? யாருங்க? நாங்க கௌதம பார்க்கணும். ஓ ஓ அப்படியா? உள்ள வாங்க. வாங்க. வாங்க வாங்க. உட்காருங்க. உங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. கௌதம் எதுக்காக பார்க்க வந்திருக்கீங்க? அந்த விவரம் எல்லாம் அப்புறமா சொல்றோமா, நீ முதல்ல கௌதம கூப்பிடு. கௌதம், உன்னை பார்க்க யாரும் வந்திருக்காங்க, வாப்பா. கௌதம், என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம் கௌதம்? யார் இவங்க? யாரு? உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. என்னையா? சானு, கௌதம் எப்படி பார்க்க? என்ன நடக்குது? நம்ம கௌதம பாருங்களேன், ராசா மாதிரி இருக்கான். எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலங்க. என் தங்கம், என் ராசா, எப்படி வளர்ந்துட்ட நீ? நீங்கலாம் யாருனே எனக்கு தெரியல, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? யார் நீங்க? ஹலோ, என்னங்க வேணும் உங்களுக்கு எல்லாம்? கௌதம், என்ன இது? யார் இவங்க? அதான் தெரியல, யார் இவங்க? எதுக்காக இப்ப என் புள்ளைய கட்டி பிடிச்சு கொஞ்சிட்டு இருக்கீங்க? என்னது, உங்க புள்ளையா? கௌதம் எங்க புள்ள? ஆமாமா, நாங்க தான் கௌதம பெத்த அப்பா அம்மா. கௌதம் ஏன் வயித்துல பிறந்த புள்ள? கௌதம் குழந்தையில மிஸ் பண்ணிட்டோம், இப்பதான் கண்டுபிடிச்சோம். மிஸ் பண்ணிட்டீங்களா? இலக்கியா, என்னது ரேவதி பெத்த புள்ளைய வந்து இவங்க புள்ளன்னு சொல்லிட்டு இருக்காங்க? அதான் அத்த, எனக்கும் ஒண்ணும் புரியல, இருங்க பாப்போம். ஏய், இங்க என்ன நடக்குது? வந்தீங்க, கௌதம் உங்க புள்ளன்னு சொன்னீங்க, ஏதோ சிம்பிளா பேசிட்டு இருக்கீங்க. ஏமா, குழந்தை விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களா? உண்மையாவே கௌதம் நாங்க பெத்த புள்ளதான். இத்தனை நாளா கௌதம யாரும் இல்லாதவர நினைச்சிட்டு இருந்தோம், நீங்கதான் அவரை பெத்தவங்களா? ஆமாமா, ஆமா. எங்க, எப்படியோ நம்ம புள்ள நமக்கு கிடைச்சிட்டான். ஆமா சுந்தரி, நம்ம வேண்டுதல் வீண் போகல, கடவுள் கண்ணை திறந்துட்டான். ஆமாங்க கௌதம், கௌதம் உன்னை பச்சை பிள்ளைய பறி கொடுத்துட்டு போனோம். இப்பதான் எங்களுக்கு கிடைச்சு போயிட்டப்பா, நல்ல வேலை நீ கிடைச்சிட்ட. ஆமாங்க. என்னது இது? என் பிள்ளைய தொட்டு தொட்டு பேசுறீங்க? இது நீங்க பெத்த பிள்ளை கிடையாது, என் பிள்ளை கௌதம். ஹலோ, எங்க இருந்து வந்தீங்க நீங்க? எதை வச்சு உங்க புள்ளன உரிமை கொண்டாடுறீங்க? என்ன போய் பேசிட்டு இருக்கீங்களா? நாங்க எதுக்குமா போய் பேசணும்? சத்தியமா கௌதம் எங்க பையன் தான். இந்த வயித்துலதான் கௌதம 10 மாசம் சுமந்து பெத்த. இந்த வயித்துலயா? யார்கிட்ட கதை விடுறீங்க? ஏதோ ஏமாத்திர திட்டத்தோட இங்க வந்திருக்கீங்களா? வெளிய போங்க. என்னம்மா என்ன, எங்க குழந்தைய பாக்கலன்னு ஆசாசியா வந்தோம், இப்படி விரட்டிட்டு இருக்கீங்க? நாங்க பெத்த பையனை நாங்க பார்க்க கூடாதா? என்னம்மா கௌதம்,
உன்னை பார்க்க போற சந்தோஷத்துல அம்மா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா. ஆச்சியா குடுக்குறாங்களா? சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா. சாப்பிடியா? என்னங்க இது? கண்டதெல்லாம் வாங்கிட்டு வந்து என் புள்ளைய சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. போடுங்க அதெல்லாம். இத பாருங்க, எங்க வந்து என்ன பேசுறீங்கன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடுங்க. இந்த நடிப்பெல்லாம் இங்க செல்லாது. ஓடி போங்க போங்க. ஒரு நிமிஷத்து. தனக்கு பெத்தவங்க இல்லைங்கிற வேதனையில கௌதம் அம்மா வீட்டை விட்டு வெளியே போனாரு. அப்படிப்பட்டவருக்கு தெய்வம் அது என்னமா? அப்பா அம்மானு சொல்லி இவங்க வந்திருக்காங்க, அவங்கள போய் விரட்டிட்டு இருக்கீங்க. அப்போ கௌதம் அம்மாவுக்கு ஒரு உறவு கிடைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையாத்த? ஏய், இதுல நீ தலையிடாத. இவங்க ஏதோ ஃபோர்ஜரி பண்றதுக்காக வந்திருக்காங்க. இவங்க கௌதம பெத்தவங்களே கிடையாது. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? இவங்க கௌதமோட அப்பா அம்மா இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது அது வந்து ஏத்த நீங்களும் இவங்களை இவ்வளவு உறுதியா விரட்டினீங்கன்னா அப்போ கௌதம பெத்தவங்க வேற யாரோவா? அப்போ அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிதானே? ஏய், என்ன உளற நீ? ஹா, அப்புறம் ஏன் இவங்களை துரத்து பாக்குறீங்க? மாமா, உங்க ஆசை நிறைவேறிடுச்சு. நீங்க யாரும் இல்லாதவர் கிடையாது. இதோ இவங்க தான் உங்க அப்பா அம்மா. எங்களுக்கு போன உசுரை திரும்ப வதச்சுடா. கடவுள் ஒண்ணு செத்துட்டாருப்பா. ஏன்பா, நீ யாரும் ஒருத்தங்க வீட்டுல இருக்கணும். கடவுள் என்ன சொல்றாங்களோ முதல்ல தெளிவா விசாரி. என்ன கௌதம் இப்படி பேசுற? முதல்ல விசாரி ஜானு, அப்புறம் பாத்துக்கலாம். கௌதம் விசாரிக்க தேவையில்லை. கௌதம், இவங்க கன்ஃபார்மா உங்க பேரண்ட்ஸ் இல்ல. அத தான் எப்படி சொல்றீங்கன்னு நான் கேக்குறேன். அப்படி கேளுங்க மாமா. இதோ தெரிஞ்ச மாதிரியே பேசுறோம். ஏய், நீ வாய் மூடு. கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? ஆமா, கௌதம் தான் உங்க புள்ளனை எப்படி சொல்றீங்க? குழந்தையா இருக்கும் போது எப்படி மிஸ் பண்ணீங்க? இப்ப எப்படி கௌதம தேடி இங்க வந்தீங்க? சொல்றேம்மா சொல்றேன். என் பேரு சுந்தரி, இவர் என் புருஷன் கணேசன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இவர் கூட பழகினதுல கர்ப்பமாயிட்டேன். அதுக்கப்புறம் எங்களை ஒன்னு சேர விடாம எங்க சொந்தக்காரங்களை பிரிச்சுட்டாங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாம குழந்தைய பெத்தா ஊர் தப்பா பேசுமே. அதான் வெளியூருக்கு போய் குழந்தைய பெத்து அதுக்கப்புறம் சந்தியாசிரமத்துல குழந்தைய கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இவர் திரும்ப வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க பெத்த குழந்தைய திரும்ப வாங்கறதுக்காக ஆசிரமத்துல போய் கேட்டோம். ஆனா எங்க குழந்தைய யாரும் தத்து எடுத்துட்டு போயிட்டுதான் சொன்னாங்க. அது யாருன்னு சொல்லவும் மறுத்துட்டாங்க. அப்பத்துல இருந்து நாங்க ரெண்டு பேரும் எங்க குழந்தைய கௌதம நாங்க தேடி அலைஞ்சோம். நம்ம எழுதின கதையை இவ்வளவு சூப்பரா சொல்றாங்களே இலக்கியா. ரெண்டு பேருமே அப்படியே பச்சை பச்சையா போய் சொல்றாங்களே. நான் எதுவும் கோவமா பேச முடியலையே. அத்தை இருங்க பாப்போம். அடே, எல்லாம் கரெக்டா தானே சொல்றாங்க.
ஜெயந்த், கௌதம் மாமாவை நீங்க சந்தியா ஆசிரமத்தில இருந்து தானே தத்து எடுத்துட்டு வந்தீங்க? இவங்க சொல்ற எல்லா தகவலும் மேட்ச் ஆகுதே. அப்ப இவங்க தானே கௌதமோட அப்பா அம்மா? ஏய், நிறுத்துறியா? இங்க பாருங்க, நீங்க ஏதோ கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க சொல்றத நம்புறதுக்கு நாங்க ஒண்ணு முட்டாள் கிடையாது. ஏமா நம்ப மாட்டீங்க, நாங்க சொல்றதெல்லாம் உண்மை. அப்படியா? எங்க கௌதமோட பிறந்த தேதிய சொல்லுங்க பாப்போம். ஏமா, என் பிள்ளைய நான் என்னைக்கு பத்தினு எனக்கு தெரியாதா? ஆசிரமத்துல கேட்டப்பவே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். 1994 வருஷம் ஜனவரி மாசம் 4 என் பிள்ளை பிறந்தான். பிறந்த தேதி எல்லாத்தையும் டீடைலா சொல்றீங்க? ஏன்பா, என் பிள்ளை பிறந்த தேதியை என்னால மறக்க முடியுமா? கௌதம், நீ பிறந்தப்ப அப்படியே கொழு கொழுன்னு இருந்த, என் கண்ணே பட்டுடு போல இருந்துச்சு, ரோசாப்பு மாதிரி இருந்த. ஆனா கொஞ்ச நாளே நாங்க உன்னை விட்டுட்டு போயிட்டேன்டா. பாவி பாவிடா, பாவி பாவி. ஆமாப்பா கௌதம், அடி அடி அம்மா, அடி அடி. ஏன் இப்படி விட்டுட்டு போறேன், அடிப்பா அடி. கௌதம், நீ குழந்தையா இருந்தப்ப எப்படியாவது நீ கிடைச்சிடுவேன்னு அம்மா உனக்காக இந்த பாரு இந்த பொம்மையெல்லாம் வாங்கி வச்சிருந்த பாரு, நல்லா இருக்கா பாரு. அடேங்கப்பா, கொடுத்த காசுக்கு மேல கூவுறாங்களே, பின்றாங்க. கௌதம், என்ன கௌதம் இது? அவங்க தான் ஏதோ ஷோ காட்டுறாங்கன்னா நீங்களும் அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க. முதல்ல ரூமுக்கு போயிருங்க, நான் என்னன்றத பேசிட்டு வரேன். அவங்களை விடே இல்ல. நீங்க இருங்க கௌதம், பேசாம இருங்க. ஏமா, பெத்தவங்க முன்னாடி என் புள்ளைய மட்டும் இப்படி மிரட்டே நீ? கௌதம், என்ன கௌதம் உன்னை இப்படி நடத்துறாங்க? நீ நான் யாரும் இல்லாதவனா? உன்னை பெத்தவங்க நாங்க இருக்கிறோம். நான் கணேசன் சுந்தரியோட ஒரே மகன், தைரியமா சொல்லு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? இதே கார்த்திக பெத்தது நீங்க இல்லன்னு நீங்க சும்மா இருப்பீங்களா? அஞ்சலி, என்ன சீண்டாத! அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. கிளம்புங்க சொல்றல, கிளம்புங்க கிளம்புங்க, இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்புங்க வெளியில. கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க அத்தை. நீங்க நிச்சயமா கௌதமோட அப்பா அம்மா இல்ல, பேசாம போயிடுங்க. என்னமா நீ, கௌதம் எங்க புள்ளதான்னு இவ்வளவு விளக்கமா சொல்றோம், அப்ப கூட உன் மனசு இறங்கலையா? எங்களை எப்படி விரட்டி அடிக்கிற? நீங்க சொல்ற கதைய யார் வேணாலும் சொல்லலாம், ஆதாரம் இல்லாம என்னால எதையுமே ஏத்துக்க முடியாது. உங்களால எந்த காலத்திலயும் ஆதாரத்தை தரவும் முடியாது. ஏன்னா நீங்க கௌதம பெத்தவங்க இல்ல. என்னமா இப்படி பேசுற? உனக்கு என்ன ஆதாரம் தானே வேணும்? ஒரு நிமிஷம். ஏய், என்ன இது? இந்தாப்பா பாரு பாரு. உங்க எல்லாருக்கும் இந்த ஆதாரம் போதுமா? இப்போது நம்புறீங்களா? இது கௌதம் மாமாவா? ஐயோ, குழந்தைல அழகா இருக்காருல்ல. எங்க குழந்தைய ஆசிரமத்துல சேர்க்கறதுக்கு முன்னாடி நாங்க எடுத்தது. கௌதம், கௌதம், என்னப்பா இப்படி பாக்குற? இது பாரு, நான் தான்ப்பா உன் அம்மா. இல்ல, நான் தான்ப்பா உன் அம்மா. உன்னை கொன்னே போட்டுருவேனா? அண்ணி, என்னமா நீ என் புள்ளைய கொஞ்ச நேரம் கூட கொலை பண்ணுவேன்ற? நீங்க இதுக்கு மேல பேசுனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவீங்க? கௌதம் நாங்க பெத்த பிள்ளைங்கிறதுக்கு ஆதாரம் எல்லாம் காட்டிட்டோம்.
அப்படி இல்லங்கிறதுக்கு நீங்க ஆதாரம் காட்டுங்க. கௌதம், நீ வளர்ந்த இடமே சரியில்லப்பா. உன் பெத்த தாய நாய விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க. எங்களுக்கு பணம் காசெல்லாம் தேவையில்லை. நீ எங்களோட இருந்தா எங்களுக்கு அதுவே போதும். நீ இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க வேண்டாம். வாப்பா போலாம். வாப்பா பேசுற. நீ கையடு கையடு. இது பாருங்கம்மா, நீங்க சொல்றது உண்மையா இருந்தா கூட கௌதம உங்க கூட அனுப்ப முடியாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுக்கு பொறுமையா இருக்கணும்? கௌதம் எங்களுக்கு சொந்தம். நாங்க ஆசிரமத்துல எங்க குழந்தைய கொடுத்தப்போ அப்ப இருந்த சூழ்நிலை வேற. ஆனா இப்பதான் நாங்க வந்து கேக்குறோம்ல, எங்க பிள்ளைய எங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியதானே? எங்க குழந்தைய நல்லபடியா வளர்த்ததுக்கு நன்றி சொல்றோம். அதுக்காக எங்க பிள்ளைய கொடுக்க மாட்டேன்னு சொல்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. கௌதம், நீ எங்க கூட வரலன்னா நிச்சயம் நாங்க செத்து போயிடுவோம். சின்ன வயசுல பிரிச்சது நம்ம விதி. ஆனா இப்போ நாம பிரியணும்னா அதை எங்க மனசு ஏத்துக்காது. அதுக்கு நீயே எங்களை ஏதாவது பண்ணி கொன்னுடுப்பா. நிறுத்துங்க. நீங்க போய் சொல்றீங்க கௌதம் உங்க புள்ள இல்ல. ஆமா, கௌதம் எங்க புள்ளதான். சத்தியமா கிடையாது, கௌதம் உங்க புள்ள கிடையாது. என்ன அத்த, நீங்க அமைதியா இருங்க. கௌதம் கௌதம் இங்க பாருங்க, நீங்க வாங்க, உள்ள வாங்க. ஏய், அரஞ்சிருவன் பாத்துக்கோ. என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும், நீ பேசாம இரு. கௌதம் நீங்க வாங்க. கௌதம் போலாம் வாங்க. என்ன கொஞ்சம் பேச விடு. கௌதம் நீங்க வாங்க, நான் சொல்றேன். வாங்க கௌதம். ஏய், என் புள்ள எங்க கூட்டிட்டு போற? பாருங்க, வாங்க கௌதம், ப்ளீஸ் வாங்க, உள்ள வாங்க. ஏய், சூப்பர். பணம் பணம் கொஞ்சம் ஏத்தி கொடுங்க. ஓகேவா? ஏன் நிக்கிறீங்க? வாங்க உட்காருங்க. அஞ்சலி. என்ன அஞ்சலி, சும்மா இருங்க, வாங்க உட்காருங்க. வாங்க, இந்தாங்க நல்லா இருக்கு போட்டோ வச்சுக்கோங்க. உட்காருங்க. இலக்கா வாங்க உட்காருங்க. இலக்கா, எதுக்கு இப்ப இவ்வளவு அவசரமா எடுத்துட்டு வந்த? ஐயோ கௌதம், யாரோ திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து உங்களை பெத்த அப்பா அம்மானு சொல்றாங்க. எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதான் உங்களை தனியா பேச கூட்டிட்டு வந்தேன். இரு, எனக்கு தானே அதிர்ச்சி ஆகணும், நீ ஏன் அதிர்ச்சி ஆகுற? வந்திருக்கிறவங்க என் பெத்தவங்க எல்லாம் நல்லாவே தோணுது எனக்கு. ஒருவேளை அப்படி இருந்தா கூட சந்தோஷம் தானே பண்ணும், ஏன் அதிர்ச்சி ஆகுற? இல்ல கௌதம், இவங்க உங்க அப்பா அம்மாவா இருக்க சான்ஸே இல்ல. என்னால அவங்களை ஏத்துக்கவே முடியாது. சான்ஸ் இல்லன்னு எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற நீ? அப்ப இங்க வந்திருக்கவங்க உனக்கு முன்னாடியே தெரியுமா? இல்ல தெரியாது. ஆனா அவங்க உங்களை பெத்தவங்க இல்லன்னு மட்டும் என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும். அதான் எப்படி சொல்றேன்னு கேக்குறேன். இத பாரு, வந்திருக்கிறவங்க என்ன பெத்தவங்க இல்லங்கிறது உறுதியாயிடுச்சு. நான் ஜானு வயத்துல பிறக்கலாங்கிறதும் உறுதியாயிடுச்சு இல்ல. அப்ப என்ன பெத்தவங்க எங்கேயோ இருக்காங்கன்னு தானே அர்த்தம்? அப்படி ஒருவேளை அவங்களை கண்டுபிடிச்சிட்டா, இத்தனை நாளா என்ன எல்லாரும் யாரும் இல்லாதவன் சொல்லி அவமானப்படுத்துறாங்கல்ல. ஒருவேளை அவங்கள கூட்டிட்டு வந்து என்ன கேலி பண்ண அஞ்சலி முன்னாடியும் எஸ்எஸ்கே முன்னாடியும் எல்லாரும் முன்னாடியும் என்ன பெத்தவங்க இவங்க தான் நான் காமிப்பல்ல. ஐயோ கௌதம், நான் சொல்ல வரத கொஞ்சம். நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். என்ன பெத்த அப்பா அம்மா கிடைக்கணும்னு நான் கடவுளை எவ்வளவு வேண்டிகிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாது. என்ன பெத்தவங்களை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ஒழிக்க நினைச்ச அந்த அஞ்சலி எஸ்எஸ்கே எல்லாரையும் நிக்க வச்சு நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்பேன். போதும் கௌதம், தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கன்ஃபார்மா சொல்றேன், வந்திருக்கிற ரெண்டு பேரும் உங்க அப்பா அம்மாவே இல்ல. ஏய், இத தான் நீ திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. எப்படி தெரியும்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கற. என்ன கௌதம், எனக்கு தெரியும் கௌதம், அவ்வளவுதான். என்ன பெத்தவங்க இவங்க இல்லன்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுதுன்னா அப்ப அவங்க யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. சொல்லு, எங்க அம்மா யாரு? கௌதம் கிட்ட நீங்க தான் அவரோட பெத்த அம்மான்னு நான் சொல்ல போறேன். ஆ, இலக்கியா ஜானகி, தான் பெத்த தாய் இல்லைங்கிறது கௌதம்க்கு தெரிஞ்சிருச்சேன்னு
அவளே அழுது இப்பதான் ஓஞ்சு முடிச்சிருக்கா. இப்ப போய் கௌதமோட அம்மா நான் தானே சொன்னா, சாணக்கியோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு இலக்கியா. என் அம்மா யாரு சொல்லு இலக்கியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.